வணக்கம். ஸ்வீடன் நாட்டை பத்தி ஒரு சின்ன இன்டர்வியூ. ஸ்வீடனுக்கு ஸ்டூடெண்ட் விசா எப்படி எடுக்கிறது, ஸ்டூடெண்ட் விசா வச்சுட்டு அங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி நம்ம சர்ச் பண்றது, இப்படி எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்ப்போம். ஜியோகிராஃபிக்கலா ஸ்வீடன் எங்க இருக்குன்னா, யூரோப்பில் ஸ்காண்டினேவியன் பெனின்சுலா இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் ஸ்டாக்ஹோம்ஸ். நேஷனல் லாங்குவேஜாக ஸ்வீடிஷ் இருக்குது. ஸ்வீடனில் ஜாப் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஸ்வீடிஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இந்தியாவில் இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்வீடன் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிடென்ட் பெர்மிட் எடுக்கணும். ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணுறது ஜென்ரலாக 90 டேஸ்லேருந்து 120 டேஸ் வரைக்கும் ஆகும். ரெசிடென்ட் பெர்மிட் அண்ட் என்ட்ரி விசா இது ரெண்டுத்தையுமே நியர்பை எம்பசி ஆர்எல்ஸ் ஆன்லைனில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்டூடெண்ட் விசாவுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னா, உங்களோட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டிக்கு ஒரு ப்ரூஃபும், அண்ட் நீங்கள் எங்கே படிக்க போகிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட என்ரோல்மெண்ட் லெட்டர் வேணும். அதில் கிளியராகவே ஸ்டேட் பண்ணிடணும் உங்களோட கோர்ஸ் டியூரேஷன் என்ன, அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். பிலோ 10 மந்த்ஸ் தான் உங்களோட கோர்ஸ் டியூரேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸோட ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். இல்லை 10 மந்த்துக்கு மேலே தான் உங்களோட கோர்ஸ் டியூரேஷன் இருக்குது அப்படின்னா மேண்டேட்டரியா உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்களே அப்ளை பண்ணிடுவாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் விசா ஃபீஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் எம்பசில இருந்து உங்களுக்கு வரும். இதுக்கப்புறமா உங்களோட பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன், போட்டோகிராஃப்ஸ் இதெல்லாம் நீங்க எம்பசில ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸ்வீடன்ல இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம். அதுக்கான பெர்மிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. எத்தனை அவர் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற அப்பர் லிமிட் எதுவும் கிடையாது. பட் உங்களோட காலேஜஸை பொறுத்த வரைக்கும் வீக்லி 40 ஹவர்ஸ் நீங்கள் மேண்டேட்டரியாக கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கணும். அண்ட் எல்லா யூனிவர்சிட்டியுமே அவங்களோட கேரியர் செல் இருக்கும், அதுலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு சூட்டபுளான ஜாப்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரெசிடென்ட் பெர்மிட்டை 6 மந்த்துக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்டோட ஃபேமிலி மெம்பர் யாருக்காவது விசா வேணும் அப்படின்னா அவங்களும் ரெசிடென்ட் பெர்மிட் எடுக்கணும். அந்த ரெசிடென்ட் பெர்மிட்டுக்கும் இவங்க கோர்ஸ் டியூரேஷன் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் தான் வேலிடிட்டி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் போத் டிரெக்டாகவும் இல்லை ஆன்லைன்லையும் பண்ணலாம். ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு எம்பசிலேருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அங்கே ஜென்ரலாக ஒரு இன்டர்வியூ நடக்கும். ஸோ பர்டிகுலராக இந்த க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்னு இல்லை, ஏன் பர்டிகுலராக ஸ்வீடனில் படிக்கணும் அண்ட் உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன, இப்படி நிறைய க்வெஸ்சன்ஸ் வரும். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.